ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி கிராசோத்தம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆஷுக்கும் ஹோப்புக்கும் இடையில ஒரு சின்ன ஃபன்னான பேட்டில் வந்து நடந்தது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஓகே இருக்கா சப்ஸ்கிரைப் பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா, மாஸ்டர் டோர்னமெண்ட்டுக்காக கேலரி ஜெல் இருக்கக்கூடிய வேடாம் ஸ்டேடியமுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஆஷ் அண்ட் கோ வந்து பார்த்தோம்னா, ஹோப்பை வந்து மீட் பண்ணாங்க. அப்போ தான் ஹோப் வந்து ஆஷை பார்த்து, நீ ஆஷ் அது மட்டும் இல்லாமல் கேண்டோ ரீஜனில் வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை கேட்டு நம்ம ஆஷுமே ஆமாம் எதுக்காக கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம ஹோப் வந்து ரிவீல் பண்ணுறது, நான் வந்து உன்னை பேட்டில் சேலஞ்ச் பண்ணுறேன், அதுவும் இப்போ நம்ம பேட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, இதை கேட்டு நம்ம கோ வந்து ஆஷ் கிட்டே போயிட்டு, லைக் நீ மாஸ்டர் எயிட் தான் சொல்லி அவனுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஹோப் இதை கேட்ட உடனே எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் பேட்டில் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னதுனால, இதை கேட்டு நம்ம ஆஷுமே வந்து பார்த்தோம்னா ஹோப்போட பேட்டில் சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஹோப் வந்து ஆஷை பார்த்து, நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி காட்டு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டு நம்ம ஆஷ் வந்து அவரோட பிகாச்சுவை தான் வந்து சூஸ் பண்ணார். இதுக்கு அகேன்ஸ்டாக லைக் நம்ம ஹோப் வந்து பார்த்தோம்னா ஊலு போக்கேமான வந்து சூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான பார்த்து நம்ம கோ வந்து பார்த்தோம்னா பொக்கெடெக்ஸில் வந்து என்ட்ரியை பார்க்குறார். இது மூலமாக லைக் இந்த போக்கேமான் ஒரு நல்ல டிஃபென்ஸ் கொண்டதுன்னு சொல்லிட்டு கோக்கு வந்து தெரிய வருது. அந்த டைம் நம்ம ஹோப் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மூவ் வந்து ஆக்சஸ் பண்ண சொல்கிற, அது என்னென்னா டபுள் கிக். இதை கேட்ட ஹூலுமே வந்து பார்த்தோம்னா டபுள் கிக் மூவ் வந்து யூஸ் பண்ணலாம் கிட்ட போகும்போது, இதை பார்த்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா சடனாக அயன்டெயில் மூவ் வந்து யூஸ் பண்ண சொல்லல. இதனால் பிகாச்சுமே வந்து பார்த்தோம்னா அயன்டெயில் மூவ் உதவி மூலமாக ஊலு பயங்கரமாக அட்டாக் பண்ணதுனால ஊலுக்கு ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. ஸோ யா, இதை பார்த்து ஆஷ் கோ மற்றும் பிகாச்சு இவங்க மூணு பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ யா, அதுக்கு பிறகு நம்ம ஹோப் வந்து பார்த்தோம்னா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்க, இதனால தான் எங்கள் அண்ணன் ஒன்று நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னபோது, லைக் இதை கேட்டு நம்ம ஆஷ் வந்து யார் உங்கள் அண்ணன் சொல்லி கேட்குறேன். ஸோ அப்போ தான் ஹோப் வந்து ரிவீல் பண்ணேன், என் பேர் தான் ஹோப், என்னோட அண்ணன் தான் வந்து பார்த்தோம்னா லியான் அப்படின்னு சொன்ன உடனே, இதை கேட்ட லைக் நம்ம ஆஷ் அண்ட் கோ இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அந்த டைம் நம்ம ஆஷ்க்கு வந்து பார்த்தோம்னா ஹோப் கிட்ட, எங்கள் உங்கள் அண்ணன் என்னை பற்றி எதாவது சொன்னாரா, இது கேட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஆஷ் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஹோப் வந்து ரிவீல் பண்ணுறாரு, லைக் நான் ஆக்சுவலாக உங்களை வார்ன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் தான் எங்கள் அண்ணன் நான் வந்து டிஃபீட் பண்ண போகிறேன், அது வரைக்கும் அவர் யார்கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா தோக்க மாட்டார் சொல்லிட்டு நம்ம ஹோப் வந்து ரிவீல் பண்ணுறார். ஸோ அவள் தான் கைஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் இந்த மாஸ்டர் டோர்னமெண்ட்டுக்கான கிராண்ட் ஓப்பனிங் வந்து நடக்க போகுது. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.